ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடனே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வைல் லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, பேசிக்கலி ஒரு பிளாக் ஆஃப் கோடை மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் லைனாக பிரிண்ட் பண்ணணும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம அதை ஜஸ்ட் சிம்பிளி வந்து பிரிண்ட் ஒன் பிரிண்ட் டூ பிரிண்ட் த்ரீன்னு வந்து 100 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் வந்து இந்த டாஸ்க் அச்சீவ் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து யோசிச்சு பாருங்கள், 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறது வந்து யூஸ்லெஸ் தான். ஏன்னா சேம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 100 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே கோடு வந்து மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆகும்போது நம்ம அதை சிம்பிளி வந்து லூப் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு முறை வந்து இந்த கோடை ரைட் பண்ணிவிட்டு லூப்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் நம்மளால் அந்த சேம் கோடை வந்து ரன் பண்ணுற மூலமாக சேம் எஃபெக்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பேசிக்லி வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் வைல் லூப்பில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒன்று ஐயை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அந்த வைல் எங்கள் கண்டிஷன் வந்து கொடுக்கணும், என்ன கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த வைல் லூப் வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கணுன்றதுக்கான கண்டிஷன். ஸோ நான் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜஸ்ட் சிம்பிளி வந்து நான் 10 கொடுக்குறேன். ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கணுன்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஐயை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கிரேட், இந்த வைல் லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கோட் பிளாக் கண்டினியூஸாக இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரிப்பீட்டடாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இங்கே ஐயை வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம எதையுமே கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட்டே பண்ணலாம், கடைசி வரைக்கும் ஐ வந்து 0 தான் இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் கண்டிஷன் ட்ரூன்னு தான் இருக்கும். ஸோ ஃபார் எவர் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து, ஸோ இந்த லூப் வந்து ஒரு இன்ஃபினைட் லூப்பாக வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இந்த லூப் வெறும் 10 டைம்ஸ் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணோம், லைக் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஸோ ஈச் டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் ஐயோட வேல்யூ வந்து வேல்யூவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட் சம் ஸ்டேஜ் ஐ ஈக்குவல் டு 10 வரும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து 11 இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இதுக்கடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கோட் பிளாக் வந்து நமக்கு டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் இதுக்கடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டன்னு வந்து கொடுக்குறேன். ஓகே கிரேட், ஒரு சிம்பிளான வைல் லூப் ப்ரோக்ராமை வந்து எப்படி ரைட் பண்ணணும் பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம் எதுக்கானா, 1லிருந்து 10 வரைக்கும் கண்டினியூஸாக நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. நம்ம வந்து டீபக்கர் மூலமாக லைன் பை லைன் கோட் வந்து கோட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றத இங்கே அனலைஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். தென் டீபக்கில் ஸ்டார்ட் டீபக்கிங் நான் பைத்தான் ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன் டீபக்கருக்கு. யா, எனக்கு வந்து ஃபஸ்ட் லைனில் இந்த கோடு வந்து இருக்குது. நான் ஸ்டெப் இன் டூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து மூவ் ஆகியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வந்து 0 இனிஷியலைஸ் ஆகியிருக்கு. தென் நான் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்கே பிரிண்ட் ஐன்ற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இங்கே 0 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஏன்னா ஐயோட வேல்யூ வந்து 0 இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ நகைன் வந்து நெக்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது வந்து டேரெக்டாக வைல் லூப்புக்கு வந்து சுவிட்ச் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இதே சேம் கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐயோட வேல்யூ அகைன் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஐ ஈக்குவல் டு 2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த தென் இந்த கோடு வந்து திரும்ப வந்து கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லை ஃபால்ஸான. 10 2 விட கன்ஃபார்மாக வந்து பெரிய நம்பர் தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ, அதனால் வந்து அகைன் வந்து கோட் பிளாக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இங்கே இங்கே உங்களுக்கு வந்து 1லிருந்து 10 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணுறதே வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே கிரேட், 1லிருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு டன்னுன்னு வந்து ஒரே டைம் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த 2 கோட், ஸோ இந்த கோட்ஸ் இந்த 2 கோட் மட்டும்தான் நான் இங்கே வந்து ரைட் பண்ணியிருக்கேன்.
பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து ரியல் டைமில் இந்த வைல் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் கேம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அது யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன், நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக 1லேருந்து 10 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான கோட் மட்டும் தான் ரைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வைல் லூப்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் நம்மளால் வந்து எவ்வளோ பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து ரியல் டைமில் நம்ம வைல் லூப்ஸை வந்து இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வைல் லூப்ஸ் இல்லை, லூப்ஸை வந்து இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்கிங் ஆப் இருக்குன்னா ஒரு ஏடிஎம் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு கார்டு போடுறீங்க, அண்ட் தென் என்ன ஆப்ஷன் வேணுன்றதை வந்து கேஷ் எடுக்க போகிறீங்களா, கேஷை வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறீங்களான்னு வந்து கொடுக்குறீங்க, பின் என்டர் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் கேஷ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா திரும்ப அகைன் வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லா ப்ராசஸும் வந்து காமிக்குது. அகைன் நியூவாக வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கேஷ் வந்து டெபாசிட், சாரி கேஷ் வித்ட்ரா பண்ணணுமா அப்படி இல்லைன்னா வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுமான்ற ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு திரும்ப காமிக்குது. ஸோ சேம் கோட் பிளாக் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த ஏடிஎம் மிஷினில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதே போல் நம்ம ரியல் டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோம்னா அதுக்கு நம்ம வந்து லூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் மோர் அட்வான்ஸ்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட்ஸ் நம்ம 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கான சம்மேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் இமேஜின் பண்ணிக்கலாம். லைக் 1+2+3+ இந்த மாதிரி ஒரு 100 வரைக்கும் நம்ம வந்து சம்மேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதை இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம இதை மேனுவலாக கேல்குலேட் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஆனால் நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் இது ஃபுல்லாத்தையுமே வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஜஸ்ட் சிம்பிளி நான் வந்து இங்கே அகைன் வந்து இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ரிசல்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ரிசல்ட் வந்து நான் இனிஷியலி வந்து 0 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ 1லேருந்து 100 வரைக்கும் சம்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஐயோட வேல்யூ என்னென்னா வந்து நான் இங்கே மேலே கண்டிஷனும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 100 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேசிக்கலி வந்து ஐயோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6 வந்து 100 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஈச் டைம் வந்து நமக்கு ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் ஐயோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் வந்து இமேஜின் பண்ணுங்கள், நம்ம 1 கூட வந்து 2 ஆட் பண்ணோம், அண்ட் தென் 2 கூட வந்து 3 ஆட் பண்ணோம். ஸோ இந்த 3 வேரியபிளும் ஆட் பண்ண ரிசல்ட்டை 4 கூட ஆட் பண்ணும், அண்ட் தென் அந்த 4 வேரியபிளையும் ஆட் பண்ண ரிசல்ட்டை 5 கூட வந்து ஆட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ரிப்பீட்டிவான சீக்வன்ஸ் தேவை. ஸோ அதனால் வந்து நான் இந்த ப்ரீவியஸ் ரிசல்ட் இருக்குது இல்லையா, ஸோ ஐன்றது இப்போ வந்து 1 இருக்குன்னா 1ன்றது இந்த ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த நெக்ஸ்ட் டைமில் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து 1 இருக்கும் இல்லையா, அதை 2 கூட வந்து ஆட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது இந்த ரிசல்ட் ரெண்டும் வந்து 1 ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டிவாக ஆட் ஆகணுன்றதுக்காக ஜஸ்ட் ப்ளஸ். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூஸை வந்து கரண்ட் வேல்யூ கூட வந்து ஆட் பண்ணுறதுக்காக ரிசல்ட் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ரிசல்ட்னு வந்து கொடுத்துருக்கேன். பேசிக்கலி தட்ஸ் ஆல். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன், நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் வந்து ப்ரிண்ட் பண்ணணும். நான் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசல்ட் வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே கிரேட், இங்கே டாப் ரைட் கார்னரில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களோட பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நமக்கு 1லேருந்து 100 வரைக்கும் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ரிசல்ட் வந்து 5015 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே நான் ஒரு 1000 வரைக்கும் வந்து கேல்குலேட் பண்ணணும்னு நினச்சுன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஒரு வேரியபிளை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணனா போதும். நான் மேனுவலாக வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்து 1000 வரைக்கும் கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் 1000 போட்டு நான் திரும்ப சேம் ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணுறேன், எனக்கு இதுக்கான ரிசல்ட் வந்து 500,000 வந்துருக்கு, அப்ராக்சிமேட்லி 500,000. ஸோ ஜஸ்ட் வந்து சிம்பிளி லூப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என் நம்பர்ஸ்க்கான சம்மேஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன், இன்னைக்கு வைல் லூப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ஃபார் லூப் அண்ட் தென் லிஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ கிரேட் டைம்.